இன்றைக்கு டெக்னாலஜி முன்னேற்றத்தின் படி பல்வேறு வசதிகள் இருக்கின்றன. அதை தடுப்பதற்கு எந்த சட்டமும் கிடையாது. நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், முதல்ல இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம் என்பது இன்றைக்கு உலகளாவிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே மட்டுமல்ல, உலக நாடுகள் முழுவதும் திரைப்படமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஆன்லைனில் பார்க்கின்ற வசதியை இன்றைக்கு உள்ள அறிவியல் உலகத்தின் மூலமாக பெற்றிருக்கின்றோம். அந்த துறையை சேர்ந்தவர்கள் தான் இதை முடிவு செய்ய வேண்டும். அந்த துறை முழுவதும் துறையில் ஏதாவது பிரச்சனை என்றால் அரசு அதை கட்டுப்படுத்துமே தவிர, படப்பிடிப்புக்கு அனுமதி தருவது இல்லை ஏதாவது ஒரு படம் வெளியாவதில் சிக்கல் என்று சொன்னால் அதிலே அரசு தலையிட்டு பல்வேறு வகையில் இந்த விஸ்வரூபம் படத்தில் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களே நேராக அழைத்து பேசி அந்த படம் வெளியாவதற்கு உறுதுணை செய்தார். அதே போல் இன்றைக்கு மெர்சல் படம் வெளியாவதில் சிக்கல் இருந்தது, அதை நடிகர் விஜய் கூட மாண்புமிகு முதலமைச்சர் சந்திக்க வேண்டும் என்றால் நாங்கள் அழைத்து சென்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அதுக்கு 3 மணி நேரம் நேரத்தை செலவழித்து அந்த படம் வெளியாவதற்கு உண்டான பணியை செய்தார். இப்படிப்பட்ட நிலைகளில் அரசு உதவி செய்யுமே தவிர, இது வந்து உலகளாவிய பிரச்சனை, நமது நாட்டில் மட்டுமல்ல. இன்றைக்கி ஓடிடி என்பது இன்றைக்கு அமெரிக்காவை மையமாக வைத்து இன்றைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் நீங்கள் சொல்லுகின்ற அமேசான் போன்ற மூலமாக திரைப்படங்கள் மட்டுமல்ல எதையும் வெளியிடுவதற்கு அவர்கள் உரிமை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் இது வந்து திரைப்படத்துறையை பாதிக்கின்ற அம்சமாக தான் நிச்சயமாக இருக்கும். திரைப்பட தொழிலுக்கு, திரைப்படத்துக்கு இல்லை, பட தொழிலுக்கு. ஏன்னால் இன்றைக்கு இதுவரை இன்றைக்கி சினிமா உலகம் 100 ஆண்டை கண்ட தமிழக சினிமா 100 ஆண்டை கடந்து வந்திருக்கிறது. 100 ஆண்டுகளாக திரைப்படத்துக்கு திரையரங்கள் மூலமாகத்தான் மக்களை சென்றடைந்திருக்கின்றது. அதுதான் உரிய சாதனமாக இருந்திருக்கின்றது. இன்றைக்குள்ள வளர்ச்சியின் காரணமாக இன்றைக்குள்ள சூழ்நிலை, இன்றைக்கு திரையரங்கெல்லாம் செயல்பட முடியவில்லை, செயல்பட இயலவில்லை என்று சொல்லி படத்தை எடுத்தவர்கள் அதுக்கு நாங்கள் படத்தை பொருளாதாரத்தை அதிகமாக முதலீடு செய்திருக்கின்றோம், எங்களுக்கு வட்டி நஷ்டம் ஏற்படுகிறது, கடன் சுமை ஏறும் என்பதற்காக இது தற்காலிக ஏற்பாடாக இருந்தால் அது சரியாக இருக்கும். நிரந்தரமாக இருந்தால் மொத்தத்துக்கு தொழிலுக்கு நல்லதில்லை, உகந்ததாக இருக்காது, ஆரோக்கியமானதாக இருக்காது. இதை திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரைப்பட விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் இவரெல்லாம் அமர்ந்து பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். அப்படி சகஜ நிலைக்கு வந்த பிறகு இவர்கள் அமர்ந்து பேசுவதற்கு அரசின் உதவி நாட்டினால் அரசு அவர்களுக்கு உதவி செய்யும். இல்லை, தமிழக அரசு இந்த சம்பவம் நடக்க சம்பவம் நடந்துவிட்டு துயர சம்பவம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. உடனடியாக அரசு வேகமாக செயல்பட்டு 24 மணி நேரத்தில் அந்த காவல் நிலையத்தில் பணியாற்றிய காவலர்களை 4 பேர்களை இடைநீக்கம் பணியிடைநீக்கம் செய்திருக்கின்றது. உடனடியாக நீதிமன்றம் கிளை உத்தரவின்படி என்ன நீதிமன்றம் அறிவுறுத்தியதோ அதன்படி அவருடைய உடற்கூராய்வு நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவும் சரி, காவல்துறையின் மூலமாகவும் அரசு அத்தனை ஏற்பாடும் செய்து அவருடைய உடலை இந்த பிரேத பரிசோதனை செய்வதற்கும் அவருடைய உடலை அவருடைய ஒப்படைப்பதற்குண்டான அத்தனை ஏற்பாட்டையும் அரசு செய்தது. அதுபோக நிவாரணமாக இன்றைக்கு அவருடைய குடும்பத்துக்கு ஒரு வேலை என்றும் சொல்லி 20 லட்ச ரூபாய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனே அறிவித்தார்கள். இதில் அரசு எந்த விதமான சுணக்கம் காட்டவில்லை, பாரபட்சமும் காட்டவில்லை. உடனடியாக அவர் சிறையில் ராக்கப்படுத்த இல்லாமல் சிறையில் போய் மரணம் அடைந்தாலும் கூட அதற்கு காரணமானவர்கள் என்று சொல்லி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு உடனடியாக பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இனி அடுத்த கட்டமாக அடுத்த நடவடிக்கையெல்லாம் அதற்கு அடுத்தபடியாக நீதிமன்றம் தானாக முன்வந்து இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதை கையில் எடுத்திருக்கின்றது. இனிமேல் நீதிமன்ற வழிகாட்டுதல் படி நீதிமன்றம் என்ன சொல்கின்றதோ அதன்படி இன்றைக்கு அரசு முடிவு செய்ய என்பது தெரியும்.